வணக்கம். டான்ஸ் செய்திகள். யாழ்ப்பாணம் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குட்பட்ட யாழ்ப்பாணம் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜன் ரோஸை கைது செய்வதற்கு போலீசார் தொடர்ந்தும் பிரதேச சபை அலுவலகத்தில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த வாரம் புத்தூர் பகுதியில் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான பெயர் பலகையினை பிரதேச சபை அகற்றியமைக்கு எதிராக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதியப்பட்டது. நேற்று முன்தினம் வெலிகாமம் கிழக்கு தவிசாளரிடம் அச்சுவேலி போலீசார் வாக்குமூலம் பெற்று சென்றனர். இந்நிலையில் தவிசாளரை இன்று கைது செய்வதற்காக போலீசார் பிரதேச சபை அலுவலகத்தில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தவிசாளர் அலுவலகத்துக்கு வருகை தரவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு முன்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உட்பட பலர் ஒன்று கூடியுள்ளனர். உள்ளூராட்சி மன்றங்களினுடைய அதிகார எல்லைக்குட்படுத்துறதாகவே நான் பார்க்கிறேன். இந்த வீதி வந்து உள்ளூராட்சி சபைக்கு சொந்தமானது, அவருடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டு. அப்ப ஆல்ரெடிய தெருக்கள் அபிவிருத்தி அதிகார சபை கூட இந்த உள்ளூராட்சி அறிவிக்காமல் அந்த வீதியை புனரமைத்து அந்த பலகை விளம்பர பலகையை நிறுத்தியிருக்கிறார்கள். அதை அறிவித்திருக்கவாலும் அப்படி அறிவிக்காமலே விட்டுவிட்டு இப்பொழுது தவிசாளரை குற்றம் சாட்டுவது தவறானது. உள்ளூராட்சி அதிகார சபையினுடைய அதிகாரங்களை நேர்மடியாகவும் மறைமுகமாகவும் பறிக்கிற ஒரு செயல். அதில் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தவிசாளரை இப்படியான விடயங்களை கைது செய்ய முனைப்பது தவறானது. பண்பால் அவரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவரை சம்மந்த பண்ணி நீதிமன்றத்துக்கு வர சொல்லலாம். அவர் நீதிமன்றத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார். அதை பிடித்து அவரை கைது செய்து தான் ஆக வேண்டும்ன்றது ஒரு அரசியல் பழிவாங்கலாகவே நான் பார்க்கிறேன். இந்த எங்களுடைய பிரதேசத்துக்கு வருகின்ற அபிவிருத்தியை ஒருபோதும் உள்ளூராட்சி மன்றம் தட்டிக்கழிக்காது. ஆனால் அந்த அபிவிருத்திகள் முறைப்படி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கோரிக்கை. தமிழ் மக்களுடைய சுயாட்சி என்பது முக்கியம். வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் மூல பறிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இந்த செயற்பாடு இருக்கின்றது. அதைவிட மேலதிகமாக இது இன்னும் ஒரு செய்தியை சொல்ல பார்க்கின்றது. இந்த இவ்வாறான ஒரு கைது நடக்கமாக இருந்தால் மக்கள் மனதிலே ஒரு பயத்தை கொண்டு வர பார்க்கின்றார்கள். மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர்கள் செயற்பாட்டை யாரும் எதிர்த்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியை கொண்டு வருவதற்கு இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அது நடக்காது. அவ்வாறு மக்கள் பயப்பட தேவையில்லை. சட்டம் தான் பெரிது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரோ அல்லது அவர்களுடைய அமைப்பாளர்களோ அவர்களும் பெரியாக்கள் அல்ல. ஆகவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிரதேசத்துக்கான அபிவிருத்தி என்பது மிக முக்கியம். ஆனால் அந்த அபிவிருத்தியை முறை தவறி எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து செய்வதற்கு ஒருபோதும் நாங்கள் தயாராக இல்லை. இறுதியாக நடந்த விசேட சபை அமர்வில் முறையற்ற வகையில், அனுமதியற்ற வகையில் உள்ளூராட்சி அரசாங்கம் என்ற முறையில் நமது பிரதேச சபையினுடைய வீதிக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் பெயர் பலகை இடப்பட்டு புனரமைப்பதற்கு எந்த விதமான முன்னறிவித்தலும் இன்றி சபையினுடைய அனுமதியின்றி பெயர் பலகை போடப்பட்டமையினால் சபையினால் ஏகமெனதான சபையினால் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு உடனடியாக சபையின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமையினால் உடனடியாக சபையில் சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டு தவிசாளரினால் உடனடியாக அந்த பெயர் பலகையானது அகற்றப்பட்டு பிரதேச சபையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே இதொரு எங்களுடைய சபை, அதாவது உள்ளூராட்சி அரசாங்கம் என்ற முறையில் எங்களை நசுக்குகின்ற ஒரு அரசியல் பழிவாங்கும் செயற்பாடாகத்தான் கருத முடிகின்றது. மினுவங்குடி ஆடி தொழிற்சாலையில் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று உக்ரைனில் இருந்து வருகை தந்த விமான ஊழியரால் ஏற்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினுவங்குடி ஆடி தொழிற்சாலையில் ஊழியர்களுக்கிடையே ஏற்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று உக்ரைனில் இருந்து வருகை தந்த விமான ஊழியரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஏவிபியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க,
ஒரே தடவையில் ஆயிரக்கணக்கான கொரோனா நோயாளர்கள் மினுவங்குடி ஆடை தொழிற்சாலையில் கண்டுபிடிக்கப்பட்டமையானது அங்கு ஆரம்பத்திலிருந்தே தொற்றியிருப்பதை அறிய முடிகிறது. அந்த தொழிற்சாலையில் உள்ள மருத்துவ அதிகாரி ஊழியர்கள் சுகயினமாகின்ற போது விலைகளை வழங்கியமே வாந்தி உட்பட அறிகுறிகள் ஏற்பட்ட போதும் அதனை பொருட்படுத்தாமல் வேலை ஊழியர்களை அமர்த்தமை போன்ற குற்றச்சாட்டுகளும் உள்ளன. அதேபோல இது தொடர்பில் விசாரணை செய்த ரகசிய போலீசாரில் பலருக்கும் தொற்று ஏற்பட்டது. தற்போது நாட்டில் 27,000 கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். ஆகவே இதன் மூலம் எங்கே இருந்தது என்பதை அரசாங்கம் கண்டுபிடித்து அறிவிக்க வேண்டும். சட்டம் அதிபரினால் கூறப்பட்ட விசாரணைக்கு என்ன ஆனது என்பதையும் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். மீண்டும் ஒரு கொரோனா கொத்தனி நாட்டிற்குள் உருவாகாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்த கொரோனா ஒழிப்பு பற்றிய ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளே வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்குள் வந்து சீதுவையில் தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த உக்ரைன் விமான பணிக்குழாமை சேர்ந்த ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டிருந்ததுடன் அந்த விடுதியிலும் அது பரவியது. விடுதி ஊழியர்களிடத்திலிருந்து ஆடை தொழிற்சாலைக்கு ஏதோ வழியில் பரவியுள்ளது. தற்போது பரவுகின்ற கொரோனா தொற்றின் வீரியமானது அதிகம் என்பதுடன் ஐரோப்பிய நாடுகளில் பரவுகின்ற தொற்றுக்கு ஒப்பானது என்பது ஸ்ரீ ஜாகர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்தது. சட்ட அதிபரினால் போலீஸ் மா அதிபருக்கு விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ள நிலையில் விசாரணை தொடர்கிறது. கொரோனா கொத்தனி மீண்டும் ஏற்படாமல் இருக்க அனைத்து பிரதேசங்களிலும் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் திடீர் கொரோனா பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான அரசு வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளிலும் இந்த பரிசோதனை இடம்பெறுகின்றது. மண் மாஃபியாக்களால் மட்டக்களப்பு அழிவடையும் நிலையில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் மண் அகழ்வு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மண் மாஃபியாக்களால் மட்டக்களப்பு அழிவடையும் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற சுற்றாடல் மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சர்களுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்ட மீத குளிநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பேண்டகு அபிவிருத்தி என்பது சூழலுக்கு பாதுகாப்பற்ற விதத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது தொடர்பான கொள்கை திட்டங்கள் வகுக்கப்படும் போது நாடு நலன் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும். நாட்டின் தலைமையுட்பட ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு தம்மை இந்த நாட்டின் நம்பிக்கை பொறுப்பாளர்களாக நியமித்திருக்கிறார்களே ஒழிய நாட்டின் உரிமையாளர்களாக உங்களுக்கு நாட்டை தாரை பார்க்கவில்லை. உங்களுக்கு பின்னரும் அடுத்த தலைமுறையினருக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் நாட்டின் வளங்கள் முறையாக பாதுகாக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற உங்கள் பொறுப்பினையும் மறந்து விடாதீர்கள். ஆனால் நடப்பது என்ன? சூழலும் நாட்டு வளங்களும் மாபியா கும்பல்களினால் கையாளப்படுகின்றது. போதை வசித்து மாபியாக்களை விட இந்த நாட்டில் மண் மாபியாக்களும் மர மாபியாக்களும் எமது சூழலுக்கும் எமது மக்களுக்கும் சவாலாக இருக்கின்றார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர்களே, ஆளும் கட்சி அரசியல்வாதி அல்லது ஆளும் கட்சி அரசியல்வாதிகளின் அடிவருடுகள் என்பது மட்டும் என்ற தகுதி போதும் அவர்கள் நாட்டின் வளங்களை சுரண்டுவதற்கு. எமது மண்வளமும் மரவளமும் கட்டுப்பாடற்ற விதத்தில் சுரண்டப்படுகின்றது. இதற்கேற்ப வகையில் அரச இயந்திரமும் அரச அலுவலர்களும் இயங்க வேண்டும். இதற்கு தடையாக இருக்கும் ஒத்துழைக்க மறுக்கும் இத்துறைசார் அரச உயர் அலுவலர்கள் அரச கொள்கை கோட்பாட்டுகளுக்கு முரணானவர்களாக இனங்காணப்பட்டு பொறுப்புகள் எதுவுமற்ற பதவி நிலையில் இடமாற்றம் செய்யப்படுவார்கள். எனது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இத்தகைய மாபியாக்களை நடத்துபவர்கள் யார் என்பதை இந்த உயரிய சபையில் உள்ளவர்கள் அறிவார்கள். அவர்களை பெயர் கூறி அகௌரவப்படுத்த நான் விரும்பவில்லை. எமது பிரதேசத்தின் மண் வளங்கள் யாவும் ஆற்றுப்படுக்கைகள் யாவும் அடியோடு அள்ளப்படுகின்றது. சட்டத்துக்கு முரணான முறையில் ஆற்றுக்குள் வாகனத்தை இறக்கி மண் படுக்கைக்குள் வாகனத்தை இறக்கி பாரி இயந்திரங்கள் மூலம் அகலப்படுகின்றது. இதனால் இன்று இப்பகுதி ஒரு மலைக்கு கூட தாங்க முடியாது வெள்ளக்காடாக மாறுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் பெய்த கனமழையினால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பாரதிபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இவ்வாறு வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குளங்களின் நீர்மட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. கனகாம்பிகை குளம் வான் பாய்வதால் அதிக நீர் வெளியாகின்றது. இதனால் கனகாம்பிகை குளம் ரத்னபுரம் ஆனந்தபுரம் கிழக்கு உமையாள்புரம் பகுதி மக்கள் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என யாழ்ப்பாணம் பிராந்திய வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்கள பொறுப்பதிகாரி டி பிரதீபன் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய காலநிலை மாற்றம் தொடர்பில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய வானிலையை பொறுத்தவரை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகலிலும் மாலை வேளைகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி வடக்கு, வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் காற்று தற்காலிகமாக பலத்த காற்றாக வீசும். எனவே பொதுமக்கள் இடிமின்னல் தாக்கங்களிலிருந்தும் பலத்த காற்றிலிருந்தும் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றோம். ஏனைய பிரதேசங்களில் காலை வேளைகளில் சிறிதளவு மழை வீழ்ச்சி வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் காணப்படலாம். ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும். நேற்று தினம் காலை 8:30 மணியிலிருந்து இன்று 7ஆம் தேதி காலை 8:30 மணி வரை யாழ்ப்பாணத்தின் பல பிரதேசங்களில் கிடைக்கப்பட்ட மழை வீழ்ச்சி வருமாறு, யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 193.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை 622.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி திருநெல்வேலி பகுதியில் பதிவாகியுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 1463.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி நமது பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதுடன் ஏனைய பிரதேசங்களில் பதிவாகிய மழை வீழ்ச்சி நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை 8:30 மணி வரை அச்சுவேலி பிரதேசத்தில் 88.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், பருத்தித்துறை பிரதேசத்தில் 2.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், நைனாதீவு பிரதேசத்தில் 15.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், எலம்பில் முல்லைத்தீவு மாவட்டம் 26.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், வள்ளிகுளம் முல்லைத்தீவு மாவட்டம் 33.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் 120.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், நெடுந்தீவு பகுதியில் 24.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கிளிநொச்சி பகுதியில் 86.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ஒட்டுசுட்டான் பகுதியில் 6.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ஆனிரவு பகுதியில் 41.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி பகுதியில் 151.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், அக்ராயன் பகுதியில் 57.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், தெல்லிப்பளை பகுதியில் 70.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், அம்பன் பகுதியில் 20.0 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், இரணைமடு பகுதியில் 65.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. வடக்கில் நிலவும் சீரற்ற வானிலையால் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. வடக்கில் நிலவும் சீரற்ற வானிலையால் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியின் கரையோரங்கள் கடலரிப்புக்குள் ஆகியுள்ளன. கடும் காற்று காரணமாக நெடுந்தீவில் J1 முதல் J6 வரையான கிராம சபகர் பிரிவுகளில் பதியும் மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. சுமார் 112 குடும்பங்கள் இவ்வாறு வாழ்வாதார பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். குறித்த பகுதிகளில் படகுகளை பாதுகாப்பாக தரித்து வைப்பதற்குரிய பாதுகாப்பு அணி வான் இல்லாமையால் காற்றில் படகுகள் அடித்து செல்லப்பட்டு கடற்பாறைகளில் மோதுண்டு சேதமடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கடலலையின் வேகத்தால் கரையோர பகுதிகள் வேகமாக கடலரிப்புக்குள்ளாவதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மக்களின் நிலை தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கரையோர பிரதேசங்களில் குறிப்பாக காலை வேளையில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா, மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது. அண்மை நாட்களாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மழையினால் பாரிய அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக கனமழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்றும் பல பகுதிகளில் கனமழை பொழிந்துள்ளது. இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மாங்குளம், பனிக்கன்குளம், திருமுருகண்டி, இந்துபுரம் பகுதிகளில் கனமழை பொழிந்துள்ளது. இதனால் மாங்குளம், துணுக்காய் வீதியின் ஒரு பகுதியிலுள்ள வீடுகளும், பனிக்கன்குளம் கிராமத்தின் ஒரு பகுதியிலுள்ள வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை திருமுருகண்டி, இந்துபுரம் ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
குறித்த நான்கு கிராமங்களிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகளை சூழ வெள்ளம் காணப்படுகின்ற நிலையில் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் இந்துபுரம் கிராம அலுவலர் பிரிவில் மிகவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள் வெள்ளம் சென்று வீடுகளில் தங்க முடியாத நிலையில் இருந்த சுமார் 10 குடும்பங்கள் வரையில் இந்துபுரம் பொதுநோக்கு மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த பொதுநோக்கு மண்டபத்திற்கு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் த அகிலன் மற்றும் மாங்குளம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் வருகை தந்து மக்களது நிலைமைகளை நேரில் பார்வையிட்டு சென்றனர். சுமார் 10 குடும்பங்கள் வரையில் பொதுநோக்கு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு இந்துபுரம் மற்றும் திருமுருகண்டி கிராமங்களில் பல வீடுகள் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பலர் வீடுகளில் முடங்கியுள்ளனர். இவ்வாறு பலர் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் இன்னும் பலர் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சூரிய சக்தி, காற்று மற்றும் நீர் மின்னுற்பத்தி கருத்திட்ட ராஜாங்க அமைச்சர் துமிது திசாநாயக்க கிளிநொச்சிக்கு விஜயம் செய்தார். சூரிய சக்தி, காற்று மற்றும் நீர் மின்னுற்பத்தி கருத்திட்ட ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த நிலையில் மாவட்டத்தில் மின்சக்தியை உற்பத்தி செய்தல் மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக ஆராய்ந்தார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்னுற்பத்தி தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சின் செயலாளர், மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், பூனகிரி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி பூனகிரி கௌதாரிமுனி பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பில் ஏற்கனவே திட்ட முன்மொழிவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தன. குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடலில் அதிக கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மார்ச் மாதம் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை அடுத்த ஆண்டு மார்ச் முதலாம் திகதி முதல் 11 திகதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். முன்னர் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை அடுத்த ஆண்டு ஜனவரி 18 முதல் 27 வரை நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக நாட்டின் நிலைமையையும் மாணவர்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு பரீட்சை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்ட நிலையில் மார்ச் முதலாம் திகதி முதல் 11 திகதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூரில் 8 வயது சிறுமிகளுடன் தகாத முறையில் நடந்து கொண்ட நபருக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் பெரியவழி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் 2017 ஆண்டு புரட்டாதி மாதம் 8 வயது நிரம்பிய மாணவிகளுடன் தகாத முறையில் நடந்து கொண்டு எதிரிக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் இன்று தீர்ப்பளித்தார். மோதர் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய முகமது ஹனிபாரியாஸ் என்ற நபருக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றம் 20 வருட கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளது. அரசு சட்டத்தரணி கலிமா பாயஸ் வழக்கினை சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் நெறிப்படுத்தினார். சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சம்பவ இடத்திலிருந்து திரவம் ஒன்று போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. எதிராளியின் இரத்த மாதிரியை பெற்று திரவமும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. டிஎன்ஏ அறிக்கை மன்றில் சமர்ப்பித்து ரசாயன பகுப்பாய்வாளர் சாட்சியம் அளித்தார். 99% எதிரிதான் குற்ற செயலை புரிந்துள்ளார் என அரசு சட்டவாளர் கலிமா பாயஸ் நீதிமன்றில் வாதத்தை முன்வைத்தார். குறைக்கப்பட்ட அனைத்து சாட்சியங்களையும் ஆய்வு செய்த நீதிமன்றம் மல்லிகைத்தீவு பெரியவழி பாடசாலையில் வைத்து மாணவிகள் மீது தகாத முறையில் நடந்து கொண்டவர் எதிரி என டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டதால் குறித்த வழக்கில் எதிரியை குற்றவாளி என மன்று தீர்ப்பளித்தது. பாதிக்கப்பட்ட சிறுமிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இரு வழக்கிற்கும் சேர்த்து 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 10 லட்சம் நட்டகீடும் அத்தொகையினை கட்டத்தவரின் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையுடன் 20,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என்றும் அத்தொகையையும் கட்டத்தவரின் 1 வருட கடூழிய சிறை தண்டனையை குற்றவாளி அனுபவிக்க வேண்டுமென்றும் நீதிபதி இளஞ்செழியன் தனது தீர்ப்பினை வாசிக்கும்போது குறிப்பிட்டார். 2017 ஆண்டு இந்த சம்பவம் இன முறுகலை ஏற்படுத்தியிருந்ததுடன் இனரீதியாக ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றன. அரசியல் தலையீடுகளும் இச்சம்பவத்தில் எழுந்த நிலையில் விஞ்ஞான தொழில்நுட்ப விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவு சம்பவம் தொடர்பில் விரிவாக களமிறங்கி செயற்பட்டு 6 பேரை கைது செய்தனர். கிடைக்கப்பெற்ற டிஎன்ஏ அறிக்கையின்படி 5 சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டு குற்றவாளிக்கு எதிராக மாத்திரம் திருகோணமலை மேல் நீதிமன்றில் சட்டமாதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றுக்கு நிரந்தர வீடு கையளிக்கப்பட்டுள்ளது.
திருகோணமலை மக்கள் சேவை மன்றத்தினரால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமத்துவ குடும்பம் ஒன்றிற்கு நிரந்தர வீடு கையளிக்கப்பட்டுள்ளது. ஹோப் ஆஸ்திரேலிய நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் குறித்த வீடு நிர்மாணித்து வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை வெள்ளை மணல் கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட கரடிப்பூவல் என்னும் கிராமத்தில் கணவனை இழந்த மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவருக்கே இந்த உதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக அடிப்படை வசதிகளின்றி பாதுகாப்பற்ற களிமண் வீடு ஒன்றில் வாழ்ந்து வந்த குறித்த குடும்பத்திற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள தொண்டு நிறுவனமான வனேஹோப் நிறுவனத்தின் மூலம் நிரந்தர வீடு மற்றும் மலசல கூடம், குடிநீர் மற்றும் மின் இணைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் சேவை மன்றத்தின் தலைவர் எம் டி எம் ஃபாரிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக திருகோணமலை மாவட்ட செயலக உதவி அரசாங்க அதிபர் என் பிரதீபன் கலந்து கொண்டதுடன் மாவட்ட செயலக சமூக சேவைகள் உத்தியோகத்தர் கே சுகந்திடி, திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை உபதவிசாளர் எம் நவ்ஃபர், மக்கள் சேவை மன்றத்தின் திட்டப்பணிப்பாளர் கே தவசிலன் உள்ளிட்ட கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். மகர சிறைச்சாலை மோதலில் ஏற்பட்ட தீ பரவலால் 100 மில்லியன் ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக பல்வேறு ஆவணங்களும் நாசமடைந்துள்ளன என்றும் 100 மில்லியன் ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இழப்பு கணிப்பீடு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த 11 பேரில் 2 பேரின் சடலங்கள் இன்னும் ராகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உயிரிழந்த இனிய 9 பேர் கொரோனா நோயாளர்கள் என்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களது சடலத்தை எவ்வாறு அடக்கம் செய்வது என்பது தொடர்பான தீர்மானம் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகின்றது. இச்சம்பவத்தில் காயமடைந்த ஒரு கைதி வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள மேலும் 10 வைத்தியசாலைகளில் PCR பரிசோதனை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் உள்ள மேலும் 10 வைத்தியசாலைகளில் PCR பரிசோதனை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் ரசாயனக்கூட சேவை பிரிவின் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய 5 அரசு வைத்தியசாலைகள் மற்றும் 5 தனியார் வைத்தியசாலைகளுக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாளாந்தம் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 20,000 அதிகரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளமையை அவதானிக்க முடிவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் PCR பரிசோதனை செய்து கொண்டவர்கள் அதன் முடிவுகள் கிடைக்கப்பெறும் வரையில் வேறு பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அச்சங்கத்தின் செயலாளர் மஹிந்த பாலசூரிய பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை எல்லை பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதில் வீழ்ச்சியை அவதானிக்க முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த சில நாட்களாக குறைந்தளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட பொருளை மற்றும் கருவாந்துட்ட பகுதிகளில் தற்போது நோயாளர்கள் அதிகளவில் அடையாளம் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் மஹிந்த பாலசூரிய குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேல்மாகாணத்தின் எளிய பகுதிகளுக்கும் இந்த நோய் பரவல் ஏற்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றும் குறைந்தளவு நிலப்பரப்பில் அதிக மக்கள் தொகையுள்ள கிராமங்கள் மற்றும் மாவட்டங்களை அண்மித்த பகுதிகளில் இந்த நிலைமையில் அதிகரிப்பை காண முடிகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக அக்குரணி, நுவரேலியா, ஹெட்டன், அம்பகமுவ மற்றும் குருணாகலை மாநகர எல்லை பகுதிகளும் இந்த நிலைமையில் உள்ளன என்றும் மஹிந்த பாலசூரிய தெரிவித்துள்ளார். எனவே PCR பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அந்த அறிக்கை கிடைக்கும் வரையில் தங்களது இருப்பிடங்களிலேயே இருக்க வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் மஹிந்த பாலசூரிய பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாடுகளில் சிக்கியிருந்த மேலும் சில இளைஞர்கள் நாடு திரும்பினர். மத்திய கிழக்கு நாடுகள் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பானிலிருந்து இலங்கையர் 298 பேர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். துபாயிலிருந்து 169 பேரும், கட்டாரிலிருந்து 41 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 38 பேரும், ஜப்பானிலிருந்து 50 பேருமாக இன்று 298 பேர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். நாட்டில் COVID-19 சுகாதார விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 1,000 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நாட்டில் கோவிட் சுகாதார விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரையில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். குறிப்பாக முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாமை காரணமாக இன்று அதிகாலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரங்களில் 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும், இதனையடுத்து இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். கம்பகம் மாவட்டத்தில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சிலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கம்பகம் மாவட்டத்தில் கடமையாற்றிய பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதக மாணவர்கள் சிலர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வத்தள சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் கடமையாற்றிய பொது சுகாதார பரிசோதக மாணவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு கடமையாற்றிய வத்தள சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்தின் 5 சுகாதார பரிசோதகர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பொது சுகாதார பரிசோதக மாணவனுடன் கடமையாற்றிய மேலும் 21 பொது சுகாதார பரிசோதக மாணவர்கள் வேயங்கோடு நைவல பகுதியில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.